அஹமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் ஆலா ரசூல் அம்மாபாத் உதகையாக கொடுப்பதற்கு நீத்து வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நகம் பட்டுவது முடிகளை களைவது கூடுமா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த கேள்வியை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை உதகையாக கொடுப்பதற்கு ஒருவர் நீய்த்தி வைத்து அவர் துல்ஹ் மாதத்தின் பிறை ஒன்றை அடைகிற போது அவர் முடிவட்டுவது நகங்களை வெட்டுவது அதே போல் உரோமங்களை அகற்றுவது கூடுமா இல்லையா என்பதிலே உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது சிலை இமாம்கள் அது பிரச்சனை இல்லை தாராளமாக வெட்டலாம் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் அவ்வாறு செய்வது விரும்பத்தக்கதல்ல தவிர்த்து தான் சிறந்தது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் மூன்றாவது சாரார் கண்டிப்பாக நகம் வெட்டுவதையும் முடிகளை அகற்றுவதையும் அவர் தவிர்ந்து கொள்வ வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகிறார்கள் இதிலே மூன்றாவது சொல்லப்பட்ட கருத்துக்கு ஆதாரமாக சஹை முஸ்லீமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அமைந்திருக்கிறது ரசூல் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் உதகையாக கொடுப்பதற்கு நீத்து வைத்திருக்கிறாரோ விரும்புகிறாரோ அவர் துல்ஹினுடைய ஆரம்ப நாள் வந்துவிட்டால் அல்லது ஆரம்ப பத்துக்குள் அவர் நுழைந்து விட்டால் அவர் முடிவட்டுவதையும் நகங்களை களைவதையும் தவிர்ந்து கொள்ளட்டும் என்று நபி சொல்லா அவர்கள் தடை செய்தார்கள் என்ற முஸ்லீமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை மூன்றாவது சாரார் ஆதாரமாக காட்டுகிறார்கள் எனவே அவர்களுடைய கருத்துக்கு இந்த ஹதீஸ் மிக பலமான ஆதாரமாக அமைகிற காரணத்தினால் இந்த கருத்தே சரியானதாக கொள்ளப்படுகிறது அந்த அடிப்படையில் உதகையாக கொடுக்க நியத்து வைத்த ஒருவர் துல் ஹஜாவில் நியத்து வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஹஜ்ஜை அடைகிற போது பிறை முதல் புரை தென்பட்டு விட்டதென்றால் நகம் முடி வெட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லது ஒருவர் துல் ஹஜ் ஐந்தாவது பிறையில் உதகையாக கொடுக்க நீயத்து வைக்கிறார் என்றால் அன்றைய தினத்தில் அவர் அதற்காக வேண்டி நகம் நகம்பட்டுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் சிலர் பிற ஒன்பதிலே நீத்து வைப்பார்கள் இன்றைக்கு வசதி கிடைத்திருக்கிறது எனவே நாம் உதகையாக கொடுப்போம் என்று அவர் அன்றிலிருந்து தவிர்ந்து கொண்டால் போதுமானது ஒருவர் உதகையாக கொடுக்க நீயத்து வைத்தவர் பிறை ஒன்றுக்கு பிறகு உதகையாக கொடுப்பதற்கு முன்னர் நகத்தை அல்லது முடியை வெட்டினால் அவருடைய நிலை என்ன என்று கேட்டால் அவர் அல்லாஹுடத்திலே தௌபா செய்து கொண்டால் போதுமானது ஒல்லாகுச்சால ஆலம்